ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தலைமுடிக்கு ஏன் அவுரி பொடியை தனியாக பயன்படுத்தக்கூடாதுன்னு தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் அதனால் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினா அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முன்னாடிலாம் ஒயிட் ஹேர் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தாங்க வர ஆரம்பிக்கும். இப்போலாம் சின்ன வயசுலே ஒயிட் ஹேர் வர்றது காமன் ஆகிடுச்சுங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் குறைபாடு, முக்கியமான காரணம் பொல்யூஷன் தாங்க. இந்த காலகட்டத்தில் தலைமுடி பிரச்சனை இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. இந்த பிரச்சனைக்கு நிறைய பேர் பல வழிமுறைகளை வந்து கையாளுவோம். ஸோ இதனால் தலைமுடி உதிர்வது ஹெவியாக ஏர்லாஸ் ஆகும், தலைமுடியோட வேர்க்கால்கள் வந்து வலுவிழுந்து போகுங்க. இதுக்கு ஒரே வழி இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி தலைமுடியோட வேர்க்கால்களை வலுப்படுத்தணும். நரைமுடிக்கு என்ன தான் தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இலையும் அவுரி இலையும் தாங்க. அவுரி இலை தனியாக தலைமுடிக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவுரி இலையை வந்து நம்ம தலைக்கு பயன்படுத்தும் போது ஒரு டார்க் ப்ளூ கலரை வந்து நமக்கு கொடுக்கும், மருதாணி இலை வந்து ப்ரௌன் கலரை கொடுக்கும். ரெண்டுமே சேரும் போது தான் ஒரு மாதிரியான கருப்பு நிறத்தை வந்து நம்ம தலைக்கு வந்து கொடுக்குங்க. ஒயிட் ஹேர் இருக்கிற இடத்துல முதல்ல அவுரி பொடியை போடக்கூடாதுங்க. மருதாணி பொடி போட்டு ஏர் வாஷ் பண்ணுறதுக்கு அப்புறமா தான் அடுத்த நாள் அவுரி பொடி தலைக்கு பயன்படுத்தணும். எந்த அளவுக்கு ஒயிட் ஹேர் இருக்கோ அந்த அளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. மருதாணி பொடியை தனியாக நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஏர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அன்றைக்கே நீங்கள் வந்து அவுரி பொடி போடணும்னு அவசியம் இல்லை, அடுத்த நாள் அவுரி பொடியை தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஏர் வாஷ் பண்ணலாம். ஸோ ஒரே டைமில் வந்து ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. மருதாணி இலையும் சரி அவுரி பொடியும் சரி 2 மணி நேரம் தலைக்கு அப்ளை பண்ணால் போதும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து ஏர் வாஷ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் அவுரி பொடியை தலைக்கு தனியாக பயன்படுத்தலாமான்ற வீடியோவை பற்றி இன்றைக்கி நம்ம கிளியராக பார்த்துருப்போம். மேலும் இந்த மாதிரி வீடியோவை தெரிஞ்சிக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்குடன் கூட நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.